முருகா முருகா ஓ முருகா, முருகா முருகா வா முருகா. நான் கண்ட முருகன் என்ற தலைப்பில் எனக்கு பேசுவதற்கும் வழிமுறை வகுத்து கொடுத்த எனது குருநாதர் முனைவர் மு பெர்னாட் சாய்யா அவர்களுக்கும், இந்நிகழ்வுக்கு அருளாசி வழங்கும் மலேசியா திருமுருக திருவாக்கு திருவிடந்தவத்தில் பாலயோகி சுவாமிகள் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது நிகழ்வாக புகழேந்தி என்பவர் என்னுடைய தோழர். இப்பொழுது அவர் திருப்பரங்குன்றத்தில் பேஸ்கராக உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறார், பேஸ்கராக இருக்கின்றார். அவரும் நானும் 1988-89 அந்த ஆண்டுகளில் ஜெயராஜநாடர் பள்ளியில் பயில்கின்ற பொழுது 11வது வகுப்பு 12வது வகுப்பு 2 ஆண்டுகள் அவர் வந்து ஒரே தோழராக இருந்தார். அவரும் நானும் அருகில், என்னுடைய அருகில் அவரும் அமர்ப்பா, நானும் அமர்வேன், நான் முருகனை பற்றி எழுதுவேன், அவர் முருகனை படாத பாடு கொடுத்துவார். அப்பொழுது நான் அவரிடம் சொல்வேன், முருகன் உனக்கு வேலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்படி இருக்கின்ற நேரங்களில் ஒரு 7 ஆண்டுகள் நாங்கள் படித்து முடித்து பிரிந்து விட்டோம். அவர் வேறு கல்லூரியில் சேர்ந்து பயின்று பட்டங்கள்லாம் வாங்கிவிட்டார். திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாள் வந்து அவரை சந்திக்க வேண்டிய நேரங்கள் வந்தது. 2 பேரும் சந்தித்து கொண்டோம். சந்தித்து கொள்கின்ற பொழுது அவர் தான் சொன்னார், புலவரே நீங்கள் என்ன நேரத்தில் முருகனது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களோ, இந்த முருகன் பாதங்கள்லேயே எனக்கு வேலை கிடைத்தது, முருகனை உபதிக்கிறேன், தினமும் முருகனுடைய அவருடைய பணிகளை செய்வதற்காகவே நான் இங்கு வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். இப்பொழுது தான் நான் முருகனை வேலை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பொழுது நான் சொல்லிக்கொண்டிருந்தேன். இவையெல்லாம் முருகனுடைய செயலாகத்தான் நான் கருதுகிறேன். இதனால் இவையெல்லாம் நான் கண்ட முருகன் என்ற வகையில் என்னால் உணர முடிகிறது என்பதனை இங்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.